ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தை ரத்து செய்யக்கோரி தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. பிரான்சின் டசால்ட் நிறுவனத்திடமிருந்து 36 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவதற்கு மத்திய அரசு ஒப்பந்தம் போட்டுள்ளது. காங்கிரஸ் ஆட்சியின் போது நிர்ணயித்த விலையை காட்டிலும் அதிகமான விலையை பாரதிய ஜனதா அரசு கொடுக்கிறது என்றும் இதில் கோடிக்கணக்கில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் காங்கிரஸ் குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தை ரத்து செய்யக்கோரி வழக்கறிஞர் எம் எல் சர்மா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார். முன்னதாக கடந்த மார்ச் மாதம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்து தெக்சீசன் பூனாவாலா தாக்கல் செய்த மனுவில் பாதுகாப்பு தளவாடங்கள் வாங்குவதற்கு முன் ஏன் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதல் பெறப்படவில்லை என்று கேள்வி எழுப்பியிருந்தார். எனவே இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மனுவில் வலியுறுத்தியிருந்தார். இந்த அனைத்து வழக்குகளும் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், நீதிபதிகள் எஸ் கே கவுல், கே எம் ஜோசப் ஆகியோர் முன் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது.